ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வண்டர்ஃபுல் எபிசோட் ஆஃப் ஆன்ஸ் கிச்சன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஏர்காட் சீரீஸில் எபிசோட் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நாங்கள் ஸ்டே பண்ண ஷெவராய் ஹோட்டலோட ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ ரேட்டு அந்த மாதிரி எல்லாம் டீட்டெயிலான வீடியோ, எப்படி புக் பண்ணாங்க அந்த மாதிரி டீட்டெயிலான வீடியோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனலை வந்து ஃபஸ்ட் வாட்டி தான் பார்க்குறேன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போன வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க. ஸோ நமக்கு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு லாஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருந்தாங்க அங்கே எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு. நம்ம வந்துட்டு ஹோட்டல் ஷெவராய்ஸ் ஏர்காடில் இருக்கிற ஹோட்டலில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இந்த ஹோட்டல் வந்து ஒன் ஆஃப் த ஆல்டஸ்ட் ஹோட்டல் இன் ஏர்காடு. ஸோ இங்கே வந்து ஃபேமிலியெல்லாம் இருக்கிறதுக்கு, ஸ்டே பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப காமான இடம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மார்னிங்கில் எல்லாமே ரொம்ப காமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். அதே மாதிரி இங்கே வந்து ஸ்பா, கேட்ரிங் காலேஜ், அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டு, பாரு, அந்த மாதிரி எல்லாமே, சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இதில் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. கான்ஃபரன்ஸ் ஹால்னுடைய எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வில்லா டைப் இருக்குது, அதே மாதிரி ரூம்ஸ் வித் பால்கனியோடு இருக்குது, நார்மல் ஸ்டாண்டர்ட் ரூம் இருக்குது, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கீங்க. ஸோ உங்கள் ரூம்ஸ்னு பார்த்தீங்கன்னா தஹிலா ரூமு, ஆர்ச்சிட் ரூமு, ஸ்டாண்டர்ட் ரூமு, அதே மாதிரி வில்லாஸ் அப்படி நிறைய இருக்காங்க. உங்களுக்கு எது வேணாலும் எடுக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் ரூம்க்கு அப்புறம் தஹிலா ரூம் வித் பால்கனியோடு சேர்ந்து வேணும்னா தஹிலா ரூம் எடுக்கணும். பின் ஆர்ச்சிட் ரூம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ரிசப்ஷனில் தான் செக்இன் பண்ணும்போது எடுத்த ஒரு கிளிப்பிங்ஸ் தான் இது. நம்ம ரிசப்ஷன் ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக க்ரீனிஷாகவே இருக்கும். சுற்றி பார்த்தாலும் நிறைய செடிங்க, மரங்கள். ஸோ இதுதான் ரிசப்ஷன். ஸோ இந்தாண்ட சைடு கார் பார்க்கிங், வில்லாஸுக்கு எல்லாமே இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் இருக்கும். ஸோ நம்ம இப்போ செக்இன் பண்ணிட்டோம். நம்ம இப்போ நம்ம ரூமுக்கு போகிறாங்க. ஸோ நம்ம வந்து எந்த ரூம் எடுத்துருக்குன்னா தஹிலா ரூமு வித் பால்கனியோட. ஸோ இங்கே தான் பார் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரூமுக்கு வந்து பார், தட் மீன்ஸ் ஏதாவது ட்ரிங்க்ஸ் வாங்கினோன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலே ரூமில் கொண்டு வந்து பண்ணுவாங்க. பட் வந்து என்னென்னா ரேட் அதிகமாக இருக்கும் இங்கெல்லாம் பாரில். அதே மாதிரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டிலும் ஃபுட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ரேட்டு. பட் பரவாயில்ல, ஃபுட்டு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே கேட்ரிங் இருக்காங்க. ஸோ இந்த சைடில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ரூமுங்க. ஸ்டாண்டர்ட் ரூமுக்கு வந்துட்டு அரவுண்ட் 2800 கிட்ட சார்ஜ் ஆகுது. ஸோ ஸ்டாண்டர்ட் ரூமுங்க, ஃபுல்லாக செடிங்களெல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது தான் ஆர்ச்சிட் ரூமு. ஸோ அங்கேயும் நல்லா செடிகளெல்லாம் வச்சு நல்லா அழகாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து தஹிலா ரூமுக்கு போகிறாங்க. இந்த கீழே பார்க்குறது தான் தஹிலா ரூம்ஸ். தஹிலா ரூம்ஸில் வந்து எல்லாம் பால்கனியோடு இருக்கும். ஸோ இங்கே வந்து எல்லா இடத்துலையும் போர்டுங்க வச்சுருக்காங்க, இந்த இடத்துல இது இருக்காங்க அப்படின்னு. லைப்ரரி, ஆர்ச்சிட் ரூமு, ரிசப்ஷன், ரெஸ்டாரண்ட், அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக அங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் செடிங்கெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் தஹிலா ரூம்ஸு. ஸோ நம்ம வந்துட்டு நமக்கு கொடுத்த ரூம் நம்பர் வந்துட்டு ரூம் நம்பர் 19. ஸோ எண்டில் இருக்கிற ரூம் தான். ஸோ நமக்கு ரூம்லேருந்து வெளியே நிற்கும் போது இருக்க வியூ தான் இது. ஸோ கீழே பார்க்குறது எல்லாமே இண்டிவிஜுவல் வில்லாஸ் தான். இதுக்கெல்லாம் தனி கார் பார்க்கிங் இருக்காங்க ஃப்ரெண்ட்லே. ஸோ பின்னாடி எல்லாம் வில்லாஸ் தான் இதெல்லாமே. ஸோ பாருங்கள், இதோட வியூ நல்லாயிருக்கு. ஸோ நமக்கு இப்போ ரூம் டூர் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வண்டர்ஃபுல் எபிசோட் ஆஃப் ஆன்ஸ் கிச்சன். ஸோ நம்மக்கு இன்றைக்கி வந்துட்டு ஏர்காடு வந்திருக்கோம். ஸோ ஏர்காடு நாங்கள் எடுத்துக்கணும் ஹோட்டலோட ரூம் டூர் தான் இன்றைக்கி காமிக்க போகிறோம். ஸோ வாங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே ஏறிய உடனே நமக்கு வந்து இங்கே இந்த சைடுக்கு வந்து பாத்ரூம் தான். ஸோ இது நமக்கு வந்து லாஸ்ட் பார்த்துக்கலாம். வாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு வந்து கபோர்டு இருக்குது. ஸோ தேவை நமக்கு இப்போ உள்ளே வச்சுருக்கலாம். ஸோ உண்டன் கபோர்டு தான், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது.
அப்புறம் உள்ளேக்கு வரும்போது உங்களுக்கு வந்து ட்ரவல் இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் டேபிள் மாதிரியில் ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து லைட்டு, அப்புறம் வந்து மிரர் இருக்குது, அப்புறம் ட்ராயர்ஸ், டிவி இங்கே வச்சுருக்காங்க, அதுக்கு தேவையான ரிமோட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அப்படி டேர்ன் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து நம்மளோட பெட். ஸோ பெட்டு வந்து பெட்ஷீட் போட்டிருக்க, அதுக்கப்புறம் பாத்ரூம்க்காக டவல் வச்சுருக்காங்க, அங்கே ரெண்டு மூணு லைட்ஸ் இருக்காங்க. இந்த சைடில் வந்துட்டு ஒரு டேபிள் வச்சுருக்கோம், ரெண்டு பாட்டில் தண்ணி, அப்புறம் ரெண்டு கிளாஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு சைடுக்கு வந்துருச்சுன்னா நமக்கு வந்து ஒரு டேபிள், ரெண்டு சேர், அப்புறம் இங்கே வந்து லேண்ட் ஃபோன், தட் மீன்ஸ் நமக்கு கால் பண்ணுறதுக்கு ஃபுட்டுக்கு அந்த மாதிரி எல்லாம் கால் பண்ணுறதுக்கு லேண்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. ஸோ அவரோட மெனு கார்ட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து பார் அட்டாச்சாக இருக்குது, அதே மாதிரி கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்காங்க, அதே மாதிரி நிறைய இருக்காங்க, இங்கே கேட்டரிங் காலேஜ் இருக்காங்க. ஸோ இது வந்து ரூம் டைனிங்கோட, நமக்கு சாப்பாடு வந்து ரூம் டைனிங்கே இருக்காங்க. நம்ம கால் பண்ணி சொல்லிட்டேன்னா அவர் ரூம்லேயே கொண்டு வந்து ஃபுட்டு வந்து கொடுப்பாங்க. புக் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் ரூம் இருக்குது, தஹிலா ரூம் இருக்குது, ஆர்ச்சிட் ரூம் இருக்குது, வில்லாஸ் இருக்குது, அதே மாதிரி ரோஸ் ரூம், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூமுங்க நமக்கு வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து தஹிலா ரூம் வித் பால்கனி, சில பால்கனி இருக்கும், பால்கனியோடு சேர்ந்து தான் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ரூம் வந்து நார்மலாக இருக்கும், பால்கனிஸ் எதுவுமே இருக்காது. ஸோ வாங்க அந்த பால்கனிக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பால்கனி வியூ, வந்து ஹில்ஸ் எல்லாம் இந்த சைடு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு வில்லாஸ், இண்டிபெண்டன்ட் வில்லாஸ். இங்கே ஃபேமிலியெல்லாம் வரேன்னா பல்கா நாலஞ்சு பேர்லாம் வரேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கலாம். அதே மாதிரி அந்த சைடில் தான் வந்துட்டு அவரோட கேட்டரிங் காலேஜ். பண்ணிடுங்க, ஏன்னா வந்து அவைலபிலிட்டி இருக்கான்னு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு சாட்டர்டே சண்டே எல்லாமே இந்த எல்லா வில்லாஸும் ஃபில்லாக இருந்தது, எல்லா ரூம்ஸும் ஃபில்லாக இருந்தது. இதில் வந்து அதே மாதிரி 3600 கிட்டே போயிட்டேன்னா உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ இருக்குது, அதே மாதிரி அமௌண்ட் ஏற ஏற லஞ்ச் டின்னர்
டின்னர் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி எடுக்கலை. 3200 தஹிலா ரூம்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ரூம்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும், 2800 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்காங்க. டீட்டெயிலாக வந்து நான் வந்து ஃபைனல் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம வந்து இப்போது பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பாத்ரூம் இதுதான் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே வந்துச்சுன்னா ஒரு பெரிய மிரர் வித் லைட், வாஷிங் பேசின், அப்புறம் டென்டல் கிட்னு சொல்லி ப்ரஷ்ஷுன்னு நினைக்கிறேன், ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு. அப்புறம் இது என்னது, மாய்ஸ்சரைசர், ஆயுர்வேத ஷாம்பு ஷெவராய்ஸ், அப்புறம் சோப், ரெண்டு சோப் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல க்ளாசெட், இங்கே வந்து ஹீட்டர் இருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து நமக்கு ஸ்டாண்டு மாதிரி வைக்கிறதுக்கு பக்கெட், எல்லாம் நார்மலாக தான் இருக்கிறாங்க. இங்கே எழுதி வச்சுருக்காங்க, ப்ளீஸ் சுவிச் ஆன் தி ஹாட் வாட்டர் கீசர் 45 minutes பிஃபோர் யுவர் ஷவர் அண்ட் கைண்ட்லி சுவிச் ஆஃப் ஆஃப்டர் யூஸ். ஸோ இவங்க தான் பாத்ரூம்குள்ளே இருக்காங்க. கீழே வந்து டஸ்ட்பின் இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் எங்களோட Dahila room tour of Shevaroys hotels. Okay, bye. ஸோ அதே மாதிரி கொஞ்சோண்டு இடங்கள் வந்து இனியும் காட்டுறதுக்கு இருக்காங்க. ஸோ நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ சூப்பர் மார்க்கெட் இருக்கேங்க, ஊஞ்சலெல்லாம் ஆடுறதுக்கு இருக்காங்க, இது சரௌண்டிங்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது காட்டுறதுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் ஒன்று ஒன்று கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். இதுதான் வந்து ஓவரால் வியூ வெளியே. ஸோ இங்கே வந்துட்டு மயில் சத்தம் அதே மாதிரி கிளிங்க சத்தம்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க. நான் வந்து இதை எப்படி புக் பண்ணிட்டேன்னா, ஆன்லைனில் புக் பண்ணேன், மேக் மை ட்ரிப்னு சொல்லி ஆப்பில் தான் வந்துட்டு நம்ம இந்த ஹோட்டலில் புக் பண்ணாங்க. நேரில் கூப்பிடும்போது கொஞ்சம் ரேட் அதிகமாக சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணும்போது ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ மேக் மை ட்ரிப்பில் வந்துட்டு நம்ம வந்து இந்த ஹோட்டல், நமக்கு அதில் என்ன ஹோட்டல் எப்படி இருந்தாலும் டீட்டெயிலாகவே இருப்பாங்க. உங்களுக்கு ஃபுட்டு வேணுமா வேண்டாமா, எப்போ செக்இன் எப்போ செக் அவுட், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு இருக்குது. அது நமக்கு வந்து நம்ம அதை டேலி பண்ணி கிளிக் பண்ணிட்டுனா பேமெண்ட் வருவாங்க. ஸோ நாங்கள் வந்து 2 nights 3 days தான் வந்தாங்க, இங்கே வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு 6500 கிட்ட பேமெண்ட் கட்டியிருக்காங்க. ஸோ செக்இன் வந்து ஆக்சுவலி 12:00 தான், அதுக்கு முன்னாடி வந்து செக்இன் பண்ணோன்னா எக்ஸஸ் பேமெண்ட் கட்டணும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இங்கே வரலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.